ஆமா குவைத்ல பேண்ட் படம் சென்சார் இல்லையா அங்க அந்த வயலன்ஸ் டெரரிசம் அகைன்ஸ்ட் ஒரு இது இருந்துச்சுன்னா அது பேன் பண்ணிடுவாங்க போல ப்ரோ மலேசியாலையும் அப்படிதான் பெரிய நியூஸ் வருது மலேசியா வேற ரீசன்ஸ் மலேசியால ஆனா சென்சார் ஆகலையே நினைக்கிறேன் அது முடிஞ்சது எல்லா படத்தை பத்தியும் பேசுவீங்க என் தலைவன் படம் ரெடி ஆயிடுச்சு அதை பத்தி பேசவே மாட்டீங்க என்ன படம் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் வச்ச படம் அந்தகன் தானே ப்ரோமோட் பண்ணுங்க ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் ஹீரோ அண்ணா அவர்லாம் ஒரு கம்பேக் கொடுங்க இல்ல உண்மைதான் நான் திருப்பாச்சி இதெல்லாம் வரப்ப ஆயுதம்னு ஒரு படம் வந்தது பிரசாந்த் படம் அப்போ வந்து நல்ல ஓப்பனிங்கே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் தியேட்டர்ல பாத்துருக்கேன் திருப்பாச்சி டைம் தான் நினைக்கிறேன் திருப்பாச்சி தேவதை ஹரி எடுத்ததுலயே பெஸ்ட் படம் ஹரியோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ் தான் அதுல பிரசாந்த் தான ஹீரோ ஆமா பிரசாந்த் ஹீரோ இல்ல நான் சொல்றது அதுக்கப்புறம் கடைசி அந்த ஆயுதம்னு ஒரு படம் நடிச்சிருப்பா வடிவேல் கூட நடிச்சிருப்பார்ல அந்த படத்துல கூட நல்ல ஓப்பனிங்கே இருந்தது அந்த படத்துக்கு அது வரைக்குமே பிரசாந்துக்கு ஒரு மார்க்கெட் இருந்தது அதுக்கப்புறம் தான் பஸ்ல பேர் வச்சிருவாங்க அந்த படம் தான் ஆமா அப்ப நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு சிலர்லாம் பிரசாந்தோட ஃபேன் எல்லாம் இருந்தாங்க அந்த பேனர் எல்லாம் வச்சிருப்பாங்க ப்ரோ அதிசயமா பாப்பேன் என்னன்னா இருக்கும் ப்ரோ ஆமா ஆமா அந்த படம் தான் ஆமா ஆமா ஹலோ கார்த்திக் ப்ரோ இப்போ போயிடுச்சு ப்ரோ இப்போ மார்க்கெட்டே எல்லாம் போயிடுச்சு அவருக்கு அவர் வந்து நிறைய அந்த தெலுங்கு படத்தெல்லாம் வந்து பண்ணார் ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது இல்லாமல் இப்போ அந்தகன் வந்து நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்துருப்பீங்கல்ல ஆல்ரெடி வந்து எல்லாம் ஹிந்தியில் பார்த்துட்டீங்க ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே கம்பேக் கொடுத்து சஸ்டெயின் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சார்ல ஜூலை நடிச்சார்ல அல்லூர்ஜின் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி அதுவுமே அவருக்கு ஒர்க் ஆகலையே இல்லை தமிழில் ஒரு சின்ன படம் நடிச்சார் ஜான்னு ஒரு சின்ன படம் நடிச்சார் அந்த படம் தான் அது வந்து அல்லூர்ஜின் படம் ஜூலை ஜூலையோட ரீமேக் தான் அவரே தப்பி தவறி 4 ஹிட் கொடுத்தா கூட அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்க அப்பா இருக்காரு ஸோ எப்படி பார்த்தாலும் அது டேமேஜ் ஆயிடும் அவருக்கு ப்ரோ அந்த ஷாக்னு ஒரு படம் ஷாக்லாம் படம் வரும்போதே பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு நிறைய இடத்துல ஃபுல்லாக ஆச்சு ஷாக் படம் இவரு நடிச்சாரு அதுல இருந்தே அவரு கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு பாவம் அவங்க அப்பாவோட படத்தை இவரு திருப்பி ரீமேக் பண்ணாரு இது மொமெட்டியான மட்டும் समथिंग ஒரு அவங்க அப்பா தான் ப்ரோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணா இந்த சங்கர் சங்கர்னு ஒரு படம் வந்துல அது ஹிட் ஆப்போ அந்த டைம்ல அது ப்ரமோஷன்ல நல்லா பண்ணாங்க நினைக்கிறேன் அந்த டைம் அதான் ஓடல ப்ரோ இன்னும் ஒரு அது வந்து கலைஞர் படம் கலைஞர் வந்து டயலாக் ஸ்கிரீன் ப்ளே எழுதினாரு அதனால இல்ல அண்ணா கார்த்தி அந்த படம் एक्चुअली பாத்தீங்கன்னா இட்ஸ் a வாட்சபிள் film படுமொக்கலாம் கிடையாது எவ்வளவு பிரசாந்த் படம்லாம் படுமொக்கலாம் இருக்குது அந்த பொன்னர் செங்கில் ஒரு தடவை பார்க்கலாம் டீசெண்டாவே இருக்கும் ஆனா ஓடல ப்ரோ அதான் உண்மை இல்ல இந்த ராம்பால் அவர் ட்வீட் போட்டிருந்தாரு அது ஆக்சுவலா என்ன மேட்டர் பிரதர் இடியட் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க நிறைய பேர் இல்ல இல்ல அவர் முன்னாடியே படம் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடியே ஒரு இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அது ஏதோ பிரச்சனையா அந்த படத்துல தெரியல ப்ரோ அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி வச்சிருப்பாரா இல்ல ஒரு 10 நிமிஷம் 1 நிமிஷம் ட்ரிம் பண்ணி இருப்பாங்க அவங்க இல்ல இதெல்லாம் ஃபேஷன் ஆயி போச்சு எல்லா டைரக்டரும் இப்படி போட்டுட்டு இருக்காங்க கார்த்திக் நரேன் போட ஆரம்பிச்சாரு அருண் மாதேஸ்வரன் அப்படியே போட்டுட்டு இருக்காரு என்ன ட்ரெண்டா இது எல்லாரும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடியே ஒரு முன் ஜாமீன் போட்டற வேண்டியதா
நான் எடுத்த படம் இல்லைங்க அது. நான் நினைச்ச மாதிரி அது வந்திருந்தா அது வந்து பிளாக் பஸ்டரா இருக்கும், உள்ள பொந்து கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்றது. நினைக்கிறேன் இல்ல அவங்க எடுக்கிறதே வந்து சின்ன பட்ஜெட்ல தான் படம், அதுல ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, ஏன் ப்ரொடியூசருக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க. இப்போ மாறன்லாம் பாத்தீங்கன்னா அதுல ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, அதுல வந்து செலவு பண்ண மாதிரியே தெரியல. இதுக்கு அதுக்கே இப்படி அடிச்சுக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும். படம் நல்லா வந்திருந்தா கூட நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம், சரி ஓகே அவங்க பர்சனல், படமும் ஓகேயா வந்துகிட்டு இருக்கு, இவங்களும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குது இண்டஸ்ட்ரியில சொல்லுங்க. அதுக்கு காரணம் அவங்க எல்லாம் சோசியல் மீடியால இருக்கு, நீங்கெல்லாம் வந்து நீங்க மீன்ஸ் மற்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப பில்ட் அப் பண்ணி விட்டுறாங்களா, அந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கல்ட் கிளாசிக்கு மாஸ்டர் பீஸு, இந்த மாதிரி படத்தை நான் பார்த்தது இல்லை அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அந்த படம் உண்மையிலே தியேட்டர்ல ஓடலன்ற ரியாலிட்டி அவங்ககிட்ட சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ சரியா தியேட்டர் போடலப்பா அதனால ஓடல, உனக்கு ரிலீஸ் பண்ண தெரில, உனக்கு பப்ளிசிட்டி பண்ண தெரில அப்படின்னு ப்ரொடியூசரை தப்பு சொல்லுவாங்க. உனக்கு பப்ளிசிட்டியும் பண்ண தெரில, உனக்கு ரிலீஸ் டேட் வைக்க தெரில, உனக்கு தியேட்டர் போட தெரில, என் படம் சூப்பர் நீ வேணா நெட்ல எடுத்து பாரு, எவ்வளவு பேர் வந்து சூப்பர் இந்த மாதிரி நான் படம் பார்த்தது இல்லை, தமிழ் சினிமா அடுத்த கட்டம் வேற லெவல்னு சொல்லியிருக்காங்க, என் படம் நல்லதா இருக்கு, ஒன்னால ரிலீஸ் பண்ணி காசு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரை திட்டுவாங்களே தவிர, ப்ரொடியூசர் மேல கோவப்படுவாங்களே தவிர அவங்களுக்கு ரியாலிட்டி புரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க நிறைய பேர் வந்து டக்குன்னு சில்ட்ரன்ஸ் அதாவது விட்டுறீங்கல்ல, நீங்க நாலு பேர் தான் தியேட்டர்ல பாத்துருப்பீங்க, அதுல மூணு பேர் இருந்துச்சு பாதியில போயிருப்பான், அதை நீங்க கவனிக்காம நீங்க மட்டும் ஸ்கிரீனை பார்த்துட்டு ஆ ஊன்னு கத்திட்டு இருப்பாங்கல்ல ஒரு சிலர் வந்து, அவங்ககிட்ட தான் அவங்களால அவங்க அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் அவங்களுக்கு அதிகமாகி அவங்க இன்ஃபுளுயன்ஸ் போடுறதை ஏத்துக்கிட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு மாறிடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல பிரதர், கதை கேட்கும் போது அவங்க பிடிச்சதானே கமிட் பண்றாங்க, லைக் ஒரு கதை பிடிக்கலன்னா அப்பயே அவங்க கரெக்ஷன் சொன்னா ஷூட்டுக்கு முன்னாடி சொல்லிருவாங்கல்ல, அப்புறம் ஏன் இது ஷூட்டுக்கு அப்புறம் போய் ஷூட்டும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? கதை கேட்டு பிடிச்சதுனால தான் ஓகே பண்றாங்க, அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்றாங்க. ப்ரோ கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கனாலும் 50% தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு கதையை வந்து உங்ககிட்ட சொல்லும் போது சூப்பரா சொல்லுவாங்க, ஆனா எடுக்கும்போது சம்மந்தமே இல்லாம இருக்கும். அந்த நம்மகிட்ட என்னடா நம்மகிட்ட ஒண்ணு சொன்னா இவன் என்னத்தை எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரிதான் நிறைய ஒரு சிலர் கதையே சொல்ல வராது ஆனா சூப்பரா இருக்கும் எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். அது அதுதான் சினிமாவில் நீங்க அப்பெல்லாம் 100% கெஸ் பண்ணவே முடியாது, ஏத்துக்கணும் ஏத்துக்கணும், அது ஏத்துக்க மாட்டாங்க. அது டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய பேர்த்துட்டு அந்த பிரச்சனை இருக்கு, அந்த ஃபெயிலியருக்கு வந்து இன்னொரு காரணத்தை தேடுவாங்களே தவிர நம்ம படம் சுமாரு அப்படின்றத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ரிலீஸ் சரியா பண்ணல, நீங்க ப்ரொமோஷன் சரியா பண்ணல, நீங்க ரிலீஸ் டேட்ல சொதப்பிட்டீங்க, நீங்க சரியா தியேட்டர் போடல, இந்த மாதிரி வந்து அடுத்த காரணத்தை தேடுவாங்களே தவிர இந்த படம் ஏன் தோத்துச்சு அப்படின்ற அந்த ரியாலிட்டிக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. அது என்னன்னா அது டைரக்டர்ஸோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு நிறைய பேருக்கு. இல்ல பிரதர், பேசிக்கா ஒரு கரெக்ஷன் வந்து என்ன ஷூட்டுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்கல்ல, இல்ல ஒரு பேசிக் அது ட்வீட் எல்லாம் போறத பார்த்தா ஷூட்டையே மாத்த சொன்ன மாதிரிதான் இங்க போறது எனக்கு பர்சனலா தெரியுது, அது உண்மையா என்னன்னு தெரியல. ஷூட் போகும்போது எவ்வளவு கரெக்ஷன் சொல்லுவாங்களா என்ன, அது சொல்லதா இருந்தா ஷூட் ஆரம்பிக்கிறது முன்னாடியே சொல்லிட்டுதானே இது பண்ணுவாங்க கமிட் பண்ணுவாங்க, இல்லையா இவ்வளவு சேஞ்சஸ் பண்ண நடக்குது? இல்ல அது இருக்கும், நீங்க ஸ்கிரிப்டா ஸ்கிரிப்ட் பார்க்கும் போது ஸ்கிரிப்ட்ல வந்து பர்ஃபெக்டா இருக்கும், ஆனா நீங்க வந்து ஷூட் நாலு நாள் போகும்போது நாலு நாள்ல வந்து எடுத்தது அப்படியே எடுக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும், சொதப்பலா இருக்கும் ரொம்ப. அப்ப அப்பையில இருந்து அந்த கிளாஷ் ஆரம்பிச்சிடும், ஆனா அது நிறுத்த முடியாது. நீங்க அப்பயே ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க நிறைய, அது 20% மேல இப்போ 5 கோடி ரூபா பட்ஜெட்னா கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. சரி அப்புறம் ஏதாவது தேத்தி தீட்டி கொண்டு வந்துடலாம் அவரை டைரக்டர் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க, அந்த இது நடக்காது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிறைய படங்கள் நடக்காது, ஒரு சில படங்கள் தப்பு. நமக்கு என்னன்னா இவங்க ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த RRR ஸ்கேஜிஎஃப் வரும்போது நம்ம பெரிய பட்ஜெட்ல ரொம்ப லாக் ஆகிற ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு, அப்ப நான் தான் யோசிச்சேன் இவங்க சின்ன பட்ஜெட்ல ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும், இன்னும் பெரிய பட்ஜெட் எல்லாம் பண்ணா சட்டையை கிழிச்சு வாங்க போல இருக்கு நான் நினைச்சேன், அதுதான் கேட்டேன் என்னதான் பிரச்சனைன்னு.
அது ஒரு சிலர் அப்படிதான் ப்ரோ இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திக் நாயன் பாருங்கண்ணே, கார்த்திக் நாயன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படமா கோத்தமேன் படத்துக்கு வந்து அதுக்கு ஒரு சண்டை போட்டாரு. அதுக்கப்புறம் நவரசால ஒரு இது பண்ணார்ல அந்த படம் போது நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டதுக்கு கீழே வந்து கார்த்திக் நாயன் ஃபேன்ஸ் 4-5 பேர் வந்து திட்டினாங்க கண்டுபிடி. நான் என்ன போட்டிருந்தேன்னா மொக்கையா போட்டோ எடுத்தா ட்ரோல் பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்சி யாருக்கும் புரியாத மாதிரி எழுந்திரிச்சு எடுத்து தப்பிக்கலான்னு பார்க்கறியா நீ அப்படின்னு மாதிரி சும்மா கிண்டெல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்து நான் பார்த்து உனக்கு என்னடா படம் பார்க்க தெரியும், அவர் என்ன சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா, அந்த படத்துடைய கோர்ன்னு தெரியுமா உனக்கு, கான்செப்ட் உனக்கு புரியுமா, நீ எல்லாம் போய் கமர்ஷியல் படம் பார்க்குறவன்டா, அதான் நம்மளை திட்டினாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுடைய பில்டப்லேயே தான் அவர் வந்து இன்னைக்கு திரும்ப மாறன் மாதிரி படத்தில் போய் அவர் நம்ம பெரிய டைரக்டர் அப்படின்ற ரேஞ்சிலே போய் ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணும்போது ஈகோ கிளாஸில் விட்டுறாரு. அவங்க ஓகே, பட் ராம்பாலா வந்து அவரு அவரே லுலுசபால் நிறைய கலாய்ச்சி போட்டவர் தானே, அவர் ஏன் இவ்வளவு வந்து இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு போங்கிறாருன்னு எனக்கு புரியல. நான் பார்த்தேன் அந்த படத்தை, கொடூரமா இருந்துச்சு, ஒரு சீன் கூட சிரிப்பே வரல. அவர் ஏன் இப்படி போறாருன்னு நீங்க சதியின் போட்டிருந்தாருல? அதுதான் நான் கேக்குறேன். இல்ல அவர் வந்து அவர் ஜென்ரலாவே அவருக்கு ஒரு ஆள் கலாய்க்கிற டைப் தான். அதாவது லுலுசபாலே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கலாய்ச்சி போட்டிருப்பாரு, நல்லா அந்த படத்தையே ஒரு நல்லா ட்ரோல் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு கிரிட்டிசிசத்தை கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவர் அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இது என்னதான் பிரச்சனை, ஏன் வரிசையா எல்லாரும் இதே மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல இருந்து தான் கேக்குறேன். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த படம் வந்து எடிட் படம் பார்க்கும் போது ப்ளூ செட்டா இருந்தாரு, நானு ப்ளூ செட்டா இந்த பிலிமி கிராஃப்ட் அருண் இவங்க எல்லாம் ஒன்னா படம் பார்த்தோம். பார்த்துட்டு வெளில வந்தோன்னே முத்தி சிவாவும் நிக்கி கல்ரா நின்றுட்டு இருந்தாங்க வாசல் அந்த ஸ்க்ரீனுக்கு வெளியில, சும்மா வெளில ஒரு மாதிரி கேட்பாங்களே இந்த கல்யாணி வீட்டில் ரிசப்ஷனில் நிற்கிற மாதிரி முன்னாடி எப்படி இருக்கு படம் அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். அப்போ கரெக்டாக ப்ளூ செட்டாக வந்தார் முத்தி சிவா இருந்தார். முத்தி சிவா ப்ளூ செட்டை பார்த்தா அண்ணனே அவனே அண்ணே அட இதெல்லாம் கண்டுக்காதீங்கண்ணே, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்கண்ணே, இதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு பண்ணதுனே, இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னா அப்படின்னு அப்படியே அவர் இவர்கிட்ட வந்து சிரிச்சிட்டு சொன்னார். அவங்களையுமே அவ்வளோவாகவே அது கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தாரு. நான் சொல்றது இங்கிலீஷ்க்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே.